இந்தியா வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ்வுடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி ஜமைக்கா பிரதமரை வரவேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். ஜமைக்காவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருகிறது. 2019 ஜமைக்காவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு 1 மில்லியன் டாலர் நிதியுதவியை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். ஜமைக்காவில் நிரந்தர வளர்ச்சிக்கு இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த முன்முயற்சி பிரதிபலித்தது. ஜமைக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 4 நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்து சேர்ந்த ஜமைக்கா பிரதமர் இன்று ராஜ்காட் சென்று மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பிரதமர் உடனான சந்திப்பிற்கு பின்னர் ஜமைக்கா பிரதமர் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்.